எதுக்காக மெயின்ஸ் நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமியை வந்து சூஸ் பண்ணணும் மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு பிரிலிமினரி எக்ஸாம் மாதிரி கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம பிரிலிமினரி எக்ஸாம் கூட நமக்கு நம்ம செமஸ்டர் புக் இருந்துச்சுனாவே நம்ம படிச்சு முடிச்சிட முடியும். ஆனா மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் அதை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறது 3 மந்த்ஸ் மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா யாராவது ஒரு கோச்சர் இருந்தாகணும். அது வந்து உங்களுக்கு நேர்வை யாராவது ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாலும் கூட கண்டிப்பா அந்த அகாடமில ஜாயின் பண்ணுங்க. எங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களையாவது வழிகாட்டுதலை எடுத்துக்கோங்க கன்ஃபார்மா. இல்லாம நம்ம சும்மா படிச்சு அதுல வந்து நம்ம நாளைக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். சோ வந்து கன்ஃபார்மா என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒரு கோச்சரை ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி ஏன் வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேரணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தமிழ்ல பாத்திருப்பீங்க இல்லைங்களா. நம்ம அகாடமியோட ஸ்பெசிலிட்டி எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்த அகாடமியோட கம்பேர் பண்ண ஏன் வலிமையில சேர்றீங்க அப்படின்னா, வலிமை ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கறது வந்து ஒரு ஆன்லைன்ல நடத்தக்கூடிய ஒரு அகாடமி. ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கு. ஏங்க ஆன்லைன் கிளாஸ் நாங்க டைரக்டா போய் படிக்கலாம்ல மேடம் எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல அகாடமி அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா சிட்டியிலதான் இருக்கும். ரூரல் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடலூர் ஆகட்டும், இன்னும் ஊட்டி சைடு இருக்கிறவங்களாகட்டும், வால்பாறை ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து டிராவல் பண்ணி இன்னும் தூரமா தேனி சைடு எல்லாமே இருக்கிறவங்களாகட்டும், கன்னியாகுமரி வரைக்குமே சரி, எல்லாத்துக்கும் நமக்கு நியர்பை நம்ம பக்கத்துல போய் ஒரு 1/2 hour படிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா தான் டைரக்ட் கிளாஸ் போய் அங்க உட்கார்ந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நீங்க மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாமே நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு காலதாமதமும் ஆகும். பிரிலிமினரி எக்ஸாமா அப்படி படிச்சுட்டு வந்து வீட்டுல மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்திருக்கலாம். ஆனா மெயின்ஸ் எக்ஸாம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க பிசிக்கல் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எழுதணும், நிறைய எழுதணும். அப்படிங்கும் போது நம்ம ஒரு பக்கம் 1.5 மணி நேரம் செலவு பண்ணிட்டு மறுபடியும் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்து படிக்கிறது அப்படிங்கறது ஈஸியான காரியமா அப்படின்னு கேட்டா, ரொம்ப ரொம்ப நம்ம பிசிக்கலியும் நல்லபடியா பாத்துக்கிட்டா மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு போக்கஸ் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வலிமை ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இருக்கவங்களும் நம்மளோட அகாடமியில படிக்க முடியும், வால்பாறையில இருக்கவங்களும் படிக்க முடியும், கூடலூர்ல இருக்கவங்களும் படிக்க முடியும். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இல்ல, வெளிநாட்டுல கூட இன்னொன்னு சொன்னா நீங்க இது பண்ணுவீங்க. போன பேட்ச்ல நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, துபாயில இருந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணாரு. ஆக்சுவலா அவருக்கு அந்த டைமிங்ல வந்து அங்க ஒர்க்கருக்கு கண்டிப்பா போய் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த டைம்ல அவர் வந்து ப்ரிப்பேரும் பண்ணி ஆகணும். துபாயில ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளுடைய வலிமை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எக்ஸாமு கண்டிப்பா நல்லபடியா எழுதி இருக்காரு. அப்படிங்கும் போது நமக்கு நாடு இந்த உலகத்துல எங்க எந்த மூலையில இருந்தாலும் கூட படிக்க முடியும் அப்படின்னா அந்த ஆன்லைன் கிளாஸ்னால மட்டும் முடியும். அது வலிமை ஐஏஎஸ் அகாடமி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி மேடம், நாங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் சூஸ் பண்ணிட்டோம், மத்தது என்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த அகாடமியோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்த அகாடமில என்னென்ன இப்ப இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எஸ்ஐக்கு போயிட்டு இருக்கும் பேட்ச், ஒரு பக்கம் குரூப் ஒர்க் போயிட்டு இருக்கும், இன்னொரு பேங்கிங் இருக்கும், எஸ்எஸ்சி இருக்கும், யூபிஎஸ்சி இருக்கும், இந்த மாதிரி பல எக்ஸாமும் கலந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டார்கெட், எங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் அப்படி நாங்க வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை எப்படி குரூப் 2 மெயின்ஸ்ல நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பா ஃபுல் போஸ்டிங் இருக்குங்க பாத்தீங்களா, அதுல 75% வந்து நம்மளாதான் நம்மளுடைய அகாடமியில இருக்கிறவங்க தான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கறத எங்களுடைய டார்கெட்டாவும் கோல் அச்சீவ்மெண்டாவும் வச்சிருக்கோம். எனக்கு நிறைய கால் வந்துட்டு தான் இருக்கு, யூடியூப்லயும் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து குரூப் 4 பேட்ச் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் குரூப் 4 ஒரு பக்கம் பேங்கிங்க்கும் ஒரு பக்கம் டிஆர்பிக்கும் நடத்த முடியும், ஆனா அது எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களை பொறுத்தளவு வரைக்கும் குரூப் 2 மெயின்ஸ்ல மட்டும்தான் நாங்க போக்கஸ் பண்றோம். அதுக்கான ஒரே இது இப்போதைக்கு குரூப் 4 குரூப் 2 மெயின்ஸ் மட்டும் போக்கஸ் பண்ற ஒரு அகாடமி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வலிமை ஐஏஎஸ் அகாடமியா தான் இருக்க முடியும். இப்ப ஒரு ஒண்ணுமே இல்ல, போன வீடியோல நான் சொன்னேன் இல்லீங்களா, இப்ப குரூப் 2 குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே குரூப் 4 படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டா, ரெண்டுமே அது ஆர்வம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டுலயுமே என்ன பண்ண முடியும், உங்களோட 100% நாலேஜ் இருக்குன்னா அதுல ஒரு 50% இதுல ஒரு 50% தான் கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் ஒரு அகாடமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலயும் அவங்களுடைய இதை வந்து உழைப்ப வந்து எல்லாத்துக்கும் சேர்த்திதான் பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் வலிமை ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எங்களோட முழு உழைப்பு அப்படிங்கிறது இந்த குரூப் 2 மெயின்ஸுக்காக மட்டும்தான்.
அப்ப எப்படி எல்லாம் உங்களை குரூப் டூ மெயின்ஸ் குள்ள பாஸ் பண்ண வச்சு இன்டர்வியூ போஸ்டிங் குள்ளயோ அல்லது ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கான உழைப்பும் அதுக்கான கனவும் மட்டும்தான் இந்த வலிமை ஐஏஎஸ் அகாடமிட்டே இருக்கும். வேற எந்த ஒரு இதுவும் இல்ல. மத்த எஸ்ஐ போஸ்டிங்கோ குரூப் போர்லயோ வேற எங்கேயும் கவனத்தை செதற விடாம நீங்க எப்படி நான் உங்களுக்கு சொன்னோ ஒரு எம்சி போஸ்டை மட்டும் டார்கெட்டா வைங்க, ஒரு எஸ்ஆர் போஸ்டிங்க மட்டும் டார்கெட் வைங்க அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் எங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் டூ மெயின்ஸ்ல உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது எப்படி, எஸ்ஆர் போஸ்டிங்கோ எம்சி போஸ்டிங்கோ வாங்க வைக்கிறது எப்படி அப்படிங்கறது மட்டும்தான் எங்களோட கோல் அச்சீவ்மெண்டா வச்சிருக்கோம். அதனால முழு கவனம் அப்படிங்கறது எங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், உங்க பக்கம் மட்டும்தான் இருக்கும். சரி, மத்த அகாடமியோட டைரக்டா போய் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி, ஒரு டைரக்டரோடையும் சரி, உங்களுக்கு ஒரு அகாடமிய போய் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய முழு கவனமும் உங்க பக்கம் இருக்குமா? அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க, அங்க போற நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட நீங்க பத்தோட ஒன்னாதான் இருப்பீங்க. ஆனா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க தனிப்பட்ட கவனம் கொடுக்கறோம். அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா உடனடியா டைரக்டரான எங்கிட்டயே காண்டாக்ட் பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், இதை நிவர்த்தி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான நிவர்த்தியை நாங்க உடனடியே எடுத்து கொடுக்கப்படும். அதே மத்த அகாடமிஸ் பாத்தீங்கன்னா பிரான்சஸ் தான் இருக்கும். இப்ப ஒரு பக்கம் சென்டர் வச்சிருப்பாங்க, மத்த பக்கம்ல பிரான்சஸ் இருக்கும். அந்த சென்டர்ல நடக்கிற மாதிரியே பிரான்சஸ்லயும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேள்விக்குறிதான். அது நான் பல அகாடமிக்கு நானும் முன்னாடி படிச்ச ஒரு ஸ்டூடெண்டா ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டட நோக்கி நம்ம போவோம். பட் பிராண்டட் என்ன பண்ணுவோம், சென்ட்ரல்ல இருக்கிற மாதிரிதான் பிரான்சஸ்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இருக்காது. ஏன்னா அந்த நம்ம நினைச்சு போறது பிராண்டட், பட் வந்து அங்க நடக்கிறது என்னது, நம்மளும் ஒரு பத்தோட ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வந்து எதுவுமே நம்ம அங்க கிடைக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா வலிமை ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 100 பேர் சேர்ந்தீங்கனாலும் அந்த 100 பேரோட கவனமும் என் பக்கம் இருக்கும். அந்த 100 பேருமே எப்படி பாஸ் பண்ண முடியணும் அப்படிங்கறது எங்களுக்கு இருக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில நாங்க உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறோம், என்ன டவுட் இருந்தாலும் அது 24 hours. எனக்கு ஒரு சில நேரம் வந்து 10 மணிக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சங்கீதா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, மேம் எனக்கு இது டவுட் இருக்கு நாளைக்கு ஃபேக்கல்டிஸ்ட நான் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கேட்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டேட் டாப்பர்ஸா இருந்தவங்க தான், இப்ப சர்வீஸ்ல இருக்கிறவங்க தான் நமக்கு ஃபேக்கல்டிஸா இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கும் போது அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய பாதைகள்ல வந்து தேர்வு வந்து இது பண்ணிருப்பாங்க, சூஸ் பண்ணிருக்காங்க, அந்த தேர்வுல எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஐடியாஸ் எல்லாமே கேதர் பண்ண முடியும். அப்ப ஆல்ரெடி வெற்றி பெற்றவர்கள் நமக்கு சொல்லி தரும் போது அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே நம்ம கேதர் பண்ண முடியுது. அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ஸ்டேட் டாப்பர் ஃபேக்கல்டிஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்களும் இனி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் மட்டும் வெற்றி பெற்றது பத்தாது அப்படிங்கறதுனால பின்னாடி வர சந்ததியினரும் வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுடைய ஓன் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அவங்க ஏதாவது நீங்க டவுட் கேட்கறப்ப வந்து அவங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் டைரக்டா ஒருத்தவங்க ஆல்ரெடி ஸ்டேட் டாப்பர்ஸ்ல அடிச்சவங்கள்ட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்களால பேச முடிஞ்சு அவங்கள்ட்ட ஐடியா கேதர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான ஒரே அகாடமி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியா தான் இருக்க முடியும். இப்படிதாங்க இந்த மாதிரி நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சூஸ் பண்றதுக்குனே ஆன்லைன் இது தானே கிளாஸ் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்காம ஆன்லைன் கிளாஸ்ல நாங்க ஒரு இந்த தமிழ்நாடு இதை பொறுத்த அளவுக்கு ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த அளவுக்கு ஆன்லைன்ல இவ்வளவு விஷயங்கள் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா வலிமை ஐஏஎஸ் அகாடமினால மட்டும்தான் முடியும். எங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னி ரிசல்ட் வருது பாத்தீங்களா குரூப் டூ மெயின்ஸ்ல, அதுல தெரியும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்ல சக்சஸ்ஃபுல் அடிச்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வலிமை ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்க முடியும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே நம்மளுடைய மெயில் ஐடியாவது வெப்சைட்லயாவது இருக்கும் கண்டிப்பா, அதுல போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும். இன்னும் நம்மளுக்கு இது மட்டும் இல்லாம கிளாஸ் மட்டும் இல்லாம நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணி கொடுக்குறோம், டெஸ்ட் இருக்கு, மென்டர்ஷிப் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா பாப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு அகாடமி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த அகாடமியில என்ன நம்மளா விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் அது உண்மையான நிலவரமா இருக்கா அப்படிங்கறத காண்டாக்ட். ஏன் நான் இன்னும் ஒன்று ஒரு ஸ்டெப் மேல போய் சொன்னா நம்ம ஸ்டூடெண்டோடைய நம்பர் கூட கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வந்து நம்மளுடைய அகாடமி எப்படி செயல்பட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல என்ன பண்றேன் அப்படின்னா வலிமை ஐஏஎஸ் அகாடமியில எப்படி டெஸ்ட் வைக்கிறோம், எப்படி ஹேண்ட்வொர்க்ஸ் மெட்டீரியல் இருக்கும், எப்படி எல்லாம் நாங்க வந்து மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.